ஜே ஜே டுடே தமிழ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. திருவாதிரை நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களில் 6வது நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரமாகும். இந்த திருவாதிரை நட்சத்திரம் மனித தலை, வைரம், நீர்த்துளி போன்ற வடிவம் கொண்டது. திருவாதிரை மனித கணம் கொண்ட நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் ராசி மிதுன ராசி. இந்த நட்சத்திரத்தின் அதிபதி ராகு பகவான். இது ஒரு பெண் நட்சத்திரமாகும். இந்த நட்சத்திரத்தின் மிருகம் ஆண் நாய். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் ராசி அதிபதி புதன். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவருடைய குணங்கள் எப்படி இருக்கும், அவருடைய வாழ்க்கை, குடும்பம், தொழில், மற்றும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தது முதல் கடைசி வரை அவருடைய திசை பலன்கள் என்ன, இந்த நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம் மற்றும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்பதைத்தான் இந்த காணொலியை முழுமையாக காணப்போகிறோம். அதற்கு முன்பாக நம்முடைய சேனலை முதன்முறையாக நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பக்தருக்கு பெல் ஐக்கனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். நம்முடைய ஜே ஜே டுடே தமிழ் சேனலில் ஜோதிடம், வாசு சாஸ்திரம், இயற்கை வாழ்வியல், இயற்கை மருத்துவம் போன்ற பல காணொலிகளை நீங்கள் காணலாம். அதற்கு மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்கள் காணொலிக்கு செல்லலாம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் பகவான் நடராஜரும் அவதரித்தார். இதனால் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடராஜரின் அருள் எப்போதும் இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிரதிபலன் பார்க்காமல் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய குணம் இயல்பாகவே இவர்களுக்கு உண்டு. நல்ல திறமைசாலியாகவும் அறிவாளியாகவும் இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் எப்போதும் சுறுசுறுப்பாகவே இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். இதனாலேயே அவசர அவசரமாக எந்த காரியங்களாக இருந்தாலும் செய்து முடிப்பார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போதும் உறவினர்களை விட நண்பர்களுக்கே அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இதனாலேயே உறவினர்களை அடிக்கடி பகைத்துக் கொள்ளக்கூடிய சூழல்களும் உருவாகும். நண்பர்களிடத்திலும் இதே நிலைதான். தான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்றே சொல்லுவார்கள். தேவையில்லாத விஷயத்திற்கு கூட வாக்குவாதம் செய்து நண்பர்களை இழக்கக்கூடிய சூழ்நிலையும் இவர்கள் உருவாக்குவார்கள். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் அதிபதி ராகு பகவான் என்பதால் இவர்களுக்கு நிச்சயமாக முன்கோபம் அதிகம் இருக்கும். அதே போல முரட்டுத்தனமும் இருக்கும். ராகு ஆராய்ச்சிக்கு அதிபதி. இதனால் இவர்கள் எதை பற்றியாவது ஆராய்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் இவர்களுக்குள் இயற்கையாகவே இருக்கும். இதனாலேயே எதை பார்த்தாலும் ஏன், எப்படி, எதனால் என்று அதற்கு விடை தேடிக்கொண்டே இருப்பீர்கள். எந்த காரியமாக இருந்தாலும் அதை முன்கூட்டியே கணிக்கும் திறன் கொண்டவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் சரியான காரியவாதியாகவும் இருப்பார்கள். சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு பேச்சை மாற்றி மாற்றி பேசுவார்கள். ஆனால் தாங்கள் எடுக்கும் எந்த காரியமாக இருந்தாலும் அதை முடிக்காமல் விடமாட்டார்கள். இவர்களுக்கு தற்பெருமை அதிகளவு இருக்கும். இதனாலேயே தங்களை பற்றி எந்நேரமும் புகழ்வாடிக்கொண்டே இருப்பார்கள். தங்களை பற்றி பெருமை பேசிக் கொள்ளும் இவர்கள் மற்றவர்களை பற்றி இழிவாக பேசுவதில் வல்லவர்களாகவும் திகழ்வார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிக காம உணர்ச்சி உள்ளவர்களாக இருப்பார்கள். இதனாலேயே நடுத்தர வயதில் பெண்ணாக இருந்தால் ஆண் மூலமாகவும், ஆணாக இருந்தால் பெண் மூலமாகவும் அவப்பெயர்களை சந்திக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். அதனால் இந்த மாதிரியான தவறான காரியங்களில் நீங்கள் ஈடுபடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. ஒழுக்கமான திருவாதிரை உலகை ஆளும் தன்மை கொண்டது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆடல், பாடல், இசை, ஓவியம், நாடகம் போன்ற அனைத்திலும் கைதேர்ந்த கலைஞராக இருப்பார்கள். வெளியே பார்ப்பவர்களுக்கு அமைதியானவராக இருந்தாலும் உள்ளுக்குள் கோபம் அதிகளவு இருக்கும். உங்களது கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில் பல காரியங்களில் வெற்றியடைவீர்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த சில பேருக்கு சிறு வயதிலேயே தங்களுடைய குடும்ப பாரத்தை சுமக்கக்கூடிய சூழலும் உருவாகும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு சிலர் பணம் சம்பாதிப்பதற்காக சொந்த ஊரை விட்டு வெளியேறி தள்ளி வாழக்கூடிய சூழல்கள் ஒரு சிலருக்கு உருவாகும். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் வெளி ஊரிலேயோ வெளிநாட்டிலேயோ கடல் தாண்டி கூட வேலைக்கோ அல்லது தொழில் செய்வதற்கோ செல்லக்கூடிய சூழ்நிலைகள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறந்த அறிவாற்றலும் மிகச்சிறந்த திறமையும் இருக்கும். இதனால் புகழ்பெற்ற நிறுவனங்களில் தலைமை பொறுப்பேற்கும் சூழல்கள் உருவாகும். அது மட்டுமல்ல, இவர்கள் தனியார் நிறுவனத்திலோ அல்லது அரசு பணியிலோ இருந்தால் இவர்களுடைய பணியை மிக சிறப்பாக செய்வதனால் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவார்கள். அது மட்டுமல்ல, இவருடைய திறமையால் விரைவாக பதவி உயர்வுகளும் சம்பள உயர்வுகளும் இவர்களுக்கு கிடைக்கும். இவர்களுக்கு கனரக வாகனங்களில் பணிபுரியும் வாய்ப்பு, வண்டி வாகனங்களை வாங்கி விற்கக்கூடிய தொழில், அதே போல வீடு, நிலம், தோட்டம் வாங்கி விற்கக்கூடிய தொழிலிலும் சிறந்து விளங்குவார்கள். அதே போல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது கம்ப்யூட்டர் தொடர்பான பணிகள், ஆராய்ச்சி அல்லது அது தொடர்பான பணி, ஜோதிடக்கலை, புகைப்படக்கலை இது போன்ற துறைகளில் வெற்றி கண்டு அதிகப்படியான லாபத்தையும் ஈட்டுவார்கள். ஒரு சிலருக்கு இளம் வயதிலேயே காதல் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கோ கால தாமதமாகவே திருமணங்கள் நடக்கும்.
உங்களுடைய வாழ்க்கை துணை உங்கள் மீது அளவுக்கு அதிகமான அன்பு செலுத்துவராகவும் உங்களை நன்றாக புரிந்து நன்றாக கவனித்துக் கொள்வராகவும் இருப்பார். இவர்கள் மனைவி மற்றும் இவர்களது குழந்தைகளை அதிகம் நேசிப்பவர்களாகவும் அன்பு செலுத்துபவர்களாகவும் இருப்பார்கள். கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்களை குறைத்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை இனிதாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு வேலையின் காரணமாக வெளியூரோ அல்லது வெளிநாடோ குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இவர்கள் வீடு மனை வண்டி வாகனங்களுடன் நல்ல சுகபோகமான வாழ்க்கையை வாழ்வார்கள். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அதிக புத்திசாலியாகவும் நல்ல செலவாளியாகவும் இருப்பார்கள். அது மட்டுமல்ல, பிறருக்கு உதவக்கூடிய நல்ல குணம் படைத்தவர்களாகவும் இருப்பார்கள். அதே போல மற்றவர்கள் மீது குற்றம் கண்டுபிடிப்பதிலும் இந்த பெண்களை அடித்துக் கொள்ள வேறு எவரும் இல்லை. இந்த திருவாதிரை நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் நல்ல குணம் கொண்டவர்களாகவும் அன்பானவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் எப்போதும் கலகலப்பாக பேசுவார். இவர் எப்போதும் கலகலப்பாக பேசக்கூடியவராக இருப்பதால் அனைவருக்கும் இவரை பிடித்திருக்கும். கோபம் இருக்கும் இடத்தில்தான் குணம் இருக்கும் என்று சொல்வார்கள். அதே போல நல்ல குணம் படைத்தவர்களாகவும் இந்த 1 பாதத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். திருவாதிரை நட்சத்திரம் 2 பாதத்தில் பிறந்தவர்கள் சற்று சுயநலம் மிக்கவர்களாக இருப்பார்கள். இவர்களுக்கு பேச்சு திறமை அதிகளவு இருக்கும். இதனால் மற்றவர்களை பேச்சை கேட்காமல் தான் சொல்வதே சரி என்று சொல்வார்கள். இவர்கள் எப்போதும் மற்றவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். திருவாதிரை நட்சத்திரம் 3 பாதத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் எப்போதும் முரட்டுத்தனம் மிக்கவராகவும் பிடிவாதம் குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள். இவர்கள் பிடிவாத குணத்தையும் முரட்டுத்தனத்தையும் கட்டுப்படுத்தி விட்டால் வாழ்க்கையில் நிச்சயம் ஜெயிப்பார்கள். இவர்களுக்கு எதிலும் அவசர புத்தி இருக்கும். இதனாலேயே நிதானம் இல்லாமல் செயல்படுவார்கள். தற்புகழ்ச்சி இவர்களுக்கு அதிகளவு இருக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவர்கள் அழகான உடல் அமைப்பை பெற்றிருப்பார்கள். இவர்களுக்கு வேகத்தை விட சிறந்த விவேகம் இருக்கும். இவர்களுக்கு தர்ம சிந்தனை அதிகளவு இருக்கும். பொது வாழ்விலும் ஆன்மீகத்திலும் அதிகம் ஆர்வம் உள்ளவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இவர்கள் அடிக்கடி உறவினர்களிடத்தில் பகையை சம்பாதித்துக் கொள்வார்கள். விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை இருந்தால் உறவினருடைய பகையை தவிர்க்கலாம். இப்போது திசை பலன்களை பார்க்கலாம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதலாவதாக வரக்கூடிய திசை ராகு திசையாகும். இது 18 வருடங்கள். இந்த ராகு திசை காலங்களில் பிடிவாத குணமும் முன்கோபமும் அதிகளவு இருக்கும். பெரியோர்களை மதிக்காத குணம், தந்தையிடம் கருத்து வேறுபாடு, தேவையற்ற நண்பரின் சேர்க்கையால் கெட்ட பெயர், கல்வி கற்பதில் சற்று மந்த நிலைகள் உருவாகும். அவரவருடைய சுய ஜாதகத்தில் ராகு பலம் பெற்றிருந்தால் கெடு பலன்கள் குறைந்து நற்பலன்கள் அதிகரிக்கும். அடுத்து 2 வரக்கூடிய திசை குரு திசை. இந்த குரு திசை காலங்களில் வாழ்வில் நல்ல முன்னேற்றங்களை காண முடியும். திடீர் தனவரவுகள் ஏற்படும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உருவாகும். அடுத்து 3 சனி திசை வரும். இந்த சனி திசையின் போது சனி பகவான் பலம் பெற்றிருந்தால் எந்த காரியம் எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும். செய்யும் தொழிலிலும் நல்ல வருமானங்கள் கிடைக்கும். சனி பலம் இழந்திருந்தால் சற்று எதிர்நீச்சல் போடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். உடல் ஆரோக்கியத்தில் குறைவுகள் ஏற்படும். தொழிலிலும் மந்தமான சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்து 4 வரக்கூடியது புதன் திசை. இது 17 வருடங்கள். இந்த திசை காலங்களில் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம். அசையும் அசைய சொத்துக்களை வாங்கி குவிப்பீர்கள். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். அடுத்து 5 வரக்கூடிய திசை கேது திசை. இது 7 வருடங்கள். இந்த கேது திசையின் போது நல்ல பலன்களை அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. இந்த கேது திசையில் சுமாரான வாழ்க்கை உருவாகும். இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்திலும் தெய்வீக காரியங்களில் அதிகளவு நாட்டம் செல்லும். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தின் ஸ்தல விருச்சக மரம் செங்கரு மரமாகும். இந்த செடியை இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நெட்டு நீரூற்றி வளர்த்து வரும்போது அந்த செடி வளர வளர இவரும் வாழ்க்கையின் நல்ல நிலைக்கு முன்னேறுவார் என்பதில் சந்தேகம் ஏதுமில்லை. இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொருத்தமில்லாத நட்சத்திரங்கள் என்று பார்த்தால் ரோகிணி, அஸ்தம், சுவாதி, திருவோணம், சதயம் போன்ற நட்சத்திரக்காரங்களை திருமணம் செய்யாமல் இருந்தால் நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல் தானம் செய்து வரும்போது தங்களுடைய அதிர்ஷ்டத்தை பெருக்கிக் கொள்ளலாம். அதே போல இவர்கள் அசைவ உணவுகளை தவிர்த்து வந்தால் வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை படைக்க முடியும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இது போன்ற காணொலியை தொடர்ந்து பார்க்க நம்முடைய ஜேஜே டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கும் பெல் ஐகானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.